கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து தேவனை துதிக்க போகிற, ஸ்தோத்தரிக்க போகிற, ஆராதிக்க போகிற உங்களுடைய வாழ்க்கையில் என் தேவனாகிய கர்த்தர் சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன், வேண்டிக் கொள்ளுகிறேன். நம் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராயிருக்கிறார். அவர் ஆராதனைக்கு உரிய தெய்வமாயிருக்கிறார். அவரை காலை வேளையிலேயே நாம் ஸ்தோத்தரித்து துதித்து மகிமைப்படுத்தும் பொழுது நம் தேவனாகிய கர்த்தருடைய கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். 50வது சங்கீதம் 14 வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, நீ உன் தேவனாய் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று. அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் ஸ்தோத்திர பலியிடும் பொழுது தேவ நாம மகிமைப்படுகிறது. அதோடு கூட நாம் ஸ்தோத்திர பலியிடும் பொழுது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறார் என்பதை இந்த சங்கீதத்தில் நம்ம தெரிந்து கொள்ள முடியும். நாம் ஸ்தோத்திர பலியிடும் பொழுது தேவனை உயர்த்துகிறோம், தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அவரை மகிமைப்படுத்தினால் நம் எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். எந்த பகுதியிலே நாம் குறைவு பட்டிருக்கிறோமோ, பலவீனப்பட்டிருக்கிறோமோ, அதே பகுதியில் கர்த்துடைய கரம் நம்மை தொட்டு ஆசீர்வதித்து நம்மை உயர்த்த முடியும். அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க போகிறோம். ஸ்க்ரீனில் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தையும் நீங்கள் பார்த்து படித்து என்னோடு கூட சேர்ந்து உணர்ந்து, இருதயத்திலிருந்து உணர்ந்து, வெறும் வாயினால் மாத்திரமல்ல, இருதயத்தில் உங்களை ஆவியில் உணர்வோடு கூட அவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. உன்னதமான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆறுதலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இஸ்ரவேலின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஆபிரகாமின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஈசாக்கின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யாக்கோபின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், மோசேயின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எலியாவின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தாவீதின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வல்ல தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ ஞானமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ வியாபிகராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சர்வ சிருஷ்டிகராகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நித்தியமானவரே உமக்கு ஸ்தோத்திரம், என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம், பரலோக தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், சத்தியமுள்ள தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அன்பான தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை காப்பாற்றும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை போஷிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை வழி நடத்தும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை ஆசீர்வதிக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், அற்புதங்களின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், இரட்சிப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், உடன்படிக்கையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், நீதியை சரிக்கட்டும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், என்னை காண்கிற தேவனே
உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான யாவருக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஐஸ்வர்யத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். விளையச் செய்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதானத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பாவங்களை மன்னிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பெயர் சொல்லி அழைக்கும் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பொய்யுறையாத தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை பிரகாசிப்பிக்கிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கமுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஜோதிகளின் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். சமாதான பிரபுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தரே உமக்கு ஸ்தோத்திரம். இரட்சகரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிகாரியாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் நீதியே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீட்பரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு துணை நிற்கிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இம்மானுவேலரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஊற்றுண்ட பரிமளமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆதியும் அந்தமுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்பாவும் ஒமேகாவுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். முந்தினவரும் பிந்தினவருமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருந்தவரே இருக்கிறவரே வரப்போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீதிபரராகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீதியுள்ள நியாயாதிபதியே உமக்கு ஸ்தோத்திரம். உண்மையுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாசற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். குற்றமற்றவரே உமக்கு ஸ்தோத்திரம். பூரண அழகுள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த அடைக்கலமே உமக்கு ஸ்தோத்திரம். கேடகமும் துருகமுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கோட்டையும் அரணுமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். அனுகூலமான துணையானவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்தும நங்கூரமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆத்தும நேசரே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உணர்வுள்ள ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பலனுள்ள ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். உற்சாகப்படுத்தும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஞானத்தின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். பாவத்தை கண்டித்து உணர்த்தும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேற்றரவாளனே உமக்கு ஸ்தோத்திரம். விண்ணப்பத்தின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆலோசனையின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
தீர்க்க தரிசன ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், நியாயத்தின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், சுட்டெரிப்பின் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், போதிக்கிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், வழி நடத்தும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், வரங்களை தருகிற ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், மறுரூபமாக்கும் ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமேன்.